Hi friends, welcome to Yummy Cooking. இன்னைக்கு நம்ம Yummy Cookingல கல்யாண கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கல்யாண வீடுகள்ல செய்யற கேசரி நார்மலா நம்ம வீட்ல செய்யற கேசரி மாதிரி இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டான அண்ட் டேஸ்டான கேசரி எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு panல 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10-12 பாதாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே நெய்யில 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதை 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரோஸ்டட் ரவான்னு பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது தான் கேசரி நல்லா சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை வறுத்துக்கோங்க. அப்போ தான் ரவையோட கலர் மாறாமல் வரும். இப்போ இதில் வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணி சேர்த்தீங்களோ அந்த கப்லேயே தண்ணியை மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கேசரிக்கு நேச்சுரலான கலர் வரணுன்றதுக்காக 1/2 கப் தண்ணியில் குங்குமப்பூவை 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் உங்ககிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 3/2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 கப், மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சக்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் கேசரி இந்த அளவுக்கு இலகி வரும். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிடலாம். கேசரி பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேசரி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ரொசீஜர்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக வரும். நீங்கள் இந்த கல்யாண கேசரியை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அசந்து போயிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.